தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேன்சல் கிடையாது, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சிஏ இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டு, அந்த போஸ்ட்போன்ன்றது எப்போ வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறது, முதல்ல சிஏ வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு ரொம்ப முக்கியமான படிப்பு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு. இந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மூணு லெவல் எக்ஸாம் வந்து இதில் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டு வந்து கான்டக்ட் பண்ணுவோம். அந்த வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து எலிஜிபிள் தான், அதாவது சிஏ முடிய எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் அந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றவங்க டிகிரி முடித்தவங்களுக்கு தேவையில்லை, மேக்ஸிமம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு 200 மார்க்குக்கு வந்து வைப்பாங்க டோட்டல் மார்க்கு, மினிமம் வந்து 100 மார்க் அது நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது பேசிக் டெஸ்ட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டாவது டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐபிசி எக்ஸாம் அதாவது இன்டர்மீடியட் சொல்கிற இந்த எக்ஸாம் தான் இப்போ நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்கௌண்டிங்கு, பிஸ்னஸ்லாம், எத்திக்ஸ், கம்யூனிகேஷன் போன்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகி வரும் எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாம் தான் இப்போ நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது அது மே மாதம் வந்து 21, 22 இந்த இரண்டு தேதியிலுமே நடக்கிறதா இருந்தது தான் வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் த எக்ஸாம் வில் பி இன்டிமேட்டட் ஆஃப்டர் ரிவீவிங் சுச்சுவேஷன் ஆஃப் பேண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போ வைப்பாங்க அப்படின்றது ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எக்ஸாம் எப்போ எழுத நமக்கு சொல்கிறாங்களோ அதுக்கு 25 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 25 நாட்களுக்கு முன்னதாக நமக்கு எக்ஸாம் எப்போ வரப்போகுது இந்த இன்டர்மீடியட் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு 25 டேஸ் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிற பேண்டமிக்கில் உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருந்தாலும் ப்ளஸ் டூவாக இருந்தாலும் டென்த்தாக இருந்தாலும் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி, ஒரு பக்கம் கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் போஸ்ட்போன் பண்ண வேண்டியதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே எப்போ நடக்குன்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாம் எப்போ மாறுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது வரைக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள். அது நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது இந்த சிஏ எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான டைம் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே போதும், இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் உங்களால் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.